ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மருமகள் தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். மருமகள் தொடரில் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்கிட்ட வந்து அப்பா பைசா கேட்டாங்க, ஆனால் பத்திரம் கேட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, என் பிள்ளை அப்படின்னாலும் சரி, நான் வந்து பணத்தை வந்து தரமாட்டேன், நான் வந்து பத்திரத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. பணத்தை தரமாட்டிங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பத்திரத்தை தரமாட்டேன்னு சொன்னோடனே இப்போ வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நடக்க விடுவேன், இல்லைன்ட்டு இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரபு வேற காண, ஓஹோ இது தெரிஞ்சுதான் பிரபு வந்து உன் கழுத்தில் தாலி கட்டவே வேணாம், ஓடி போயிட்டானோ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இப்போ வந்து ஆதரவுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே பிரபு வந்து பார்த்திங்கன்னா இவர் கொடுக்க வேண்டிய பணத்தை எடுக்கிறதுக்கு தான் போவார், வந்து வந்து பணத்தை வந்து கொடுக்க போகிறாரு. கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்க போகுது. கல்யாணத்தில் இவ்வளோ குழப்பமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்லாம் வந்து இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆதரவு அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா கதறி எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் 10 லட்சம் ரூபா கேட்குறீங்களே, நான் என்ன பண்ணுவேன், அவங்களும் 10 லட்சத்தை தரமாட்டே சொல்லிட்டாங்களேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகலாம். நாளைக்கு வந்து இதான் காட்ட போகிறாங்க. இப்போ பிரபுவும் ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி தப்பாக வந்து பேசி கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க. அவர் கண்டிப்பாக ஓடி போக மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு இதான் வந்து ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்தா மட்டும்தான் தொடர்ந்து வந்து சீரியல் ரிவ்யூன்னு சன் டிவி சீரியல் ரிவ்யூ போடலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஃபஸ்ட் 3 முடிச்சு அப்படிங்க சீரியலில் நாளைக்கு என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சன் டிவியில். இந்த சீரியல் வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. அந்தளவு மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரியை வந்து மறுமலை ஆக்கிட்டாங்க சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா வந்து நந்தினி மேலே பாசமாக இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நந்தினியை கையை நீட்டி அடிக்க வர அந்த வில்லி வந்து அடிக்க வந்த உடனே அவர் வந்து நான் இருக்கிறது நீ நந்தினியை யாரும் ஒரு வார்த்தை பேசவும் முடியாது, அவளை வந்து கையை நீட்டி அடிக்கவும் முடியாது, எவ்வளோ தைரியம் தான் நீ அடிக்க வர்ற அப்படின்னு சொல்லி கையை வந்து பிடிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு தெரியாமல் தகச்சு போய் வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்தளவு நந்தினி மேலே சூர்யா வந்து பாசமாக இருக்கார். சூர்யா வந்து நந்தினி மேலே எல்லாமே நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா மேலே வந்து பாசமாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே வந்து நந்தினி ஹலோ ஃபர் நாளைக்கு சிங்கப்பெண்ணே அப்படி தொடல என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிங்கப்பெண்ணே அப்படி தொடல ஆனந்தி வந்து நாளைக்கு நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அன்புட்ட வந்து சொல்கிறாங்க. உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ தாராளமாக வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வீட்டை விட்டு போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகன் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து பார்த்திங்கன்னா அன்பு காதலிக்கிறாளோ அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. யாராக இருந்தாலும் சரி அன்பு வந்து நான் வந்து ஆனந்தியை வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், ஆனந்தி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி மகேஷ் நினைக்கிறாரு. அதே சமயம் மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து ஆழமாக யாருக்கு வந்து அன்பு வந்து யாரை வந்து கட்டுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அன்பு கட்டிக்க போகிறாங்களா இல்லைன்னா மகேஷை கட்டிக்க போகிறாங்களா? ஒரு பக்கம் வந்து ரசிகர்கள்லாம் வந்து மகேஷ் கூட சேரணும்னு நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அன்பு கூட சேரணும்னு நினைக்கிறாங்க. யார் கூட சேர்றாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பு வந்து சொல்லிட்டாருன்னு தாராளமாக வீட்டை விட்டு போக சொல்லிட்டு இதுக்கப்புறம் அழகனை நான் கண்டுபிடிக்க போகிறேன், அழகன் யார் அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.